Hi friends, this is Hema. Welcome back to our channel utipz. Selection committee ல இருந்து நமக்கு ஃபார்ம் D க்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். இந்த அப்ளிகேஷன் எப்படி வந்து ஃபில் பண்ணனும் அத பத்தி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு நான் டெமோவா உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன். ஃபார்ம் D வந்து உங்களுக்கு 6 இயர்ஸ் யூஸ் and for my D post bachelorate வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ். இந்த ரெண்டு கோர்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபார்ம் D வந்து உங்களுக்கு அதாவது நீங்க 12th முடிச்சி அந்த 12th முடிச்ச மார்க் வச்சு நீங்க பேஸ் பண்ணி ஒரு 6 வருஷம் படிப்பீங்க. ஃபார்ம் டி வந்து போஸ்ட் பேச்சுலரேட் வந்து 3 வருஷம் படிப்பீங்க. இது வந்து எப்படி அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க பி ஃபார்ம் வந்து எலிஜிபிலிட்டி நீங்க வந்து பி ஃபார்ம் முடிச்சிருக்கணும். பி ஃபார்ம் முடிச்சிட்டு 4th இயர்ல இருந்து போஸ்ட் பேச்சுலரேட் ஃபார்ம் டி வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா படிக்கலாம். சோ நீங்க பி ஃபார்ம் படிச்சு முடிச்ச ஸ்டூடண்ட்ஸும் ஃபார்ம் டி க்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 12th படிச்சு முடிச்ச ஸ்டூடண்ட்ஸ் டைரக்டா ஃபார்ம் ஐடி 6 வருஷம் படிக்கணும் அப்படின்னாலும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்ம் டிக்கும் சரி போஸ்ட் பேச்சுலரேட் ஃபார்ம் டிக்கும் சரி உங்களுக்கு அதாவது 6 இயர்ஸ் அண்ட் 3 இயர்ஸ் கோர்சஸ் இது ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் மட்டும்தான். அதாவது நீங்கள் இந்த கவுன்சிலிங் மூலமாக மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணலாம். எந்த கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் உங்களுக்கு சீட் வந்து கிடையாது. ஸோ இந்த அப்ளிகேஷனுடைய டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது 6th இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கடைசி நாள் வந்து 16th முடியுது. அப்ளிகேஷனுடைய ஃபீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபீஸ். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராஸ்பெக்டாஸில் வந்து எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஸ்பெக்டாஸை வந்து நீங்கள் கிளியராக படித்தாலே போதும். ஸோ யாரெல்லாம் நீங்கள் வந்து ஃபார்ம் டி கோர்ஸ் பண்ணணும் அல்லது பி ஃபார்ம் படித்தவங்க வந்து ஃபார்ம் டி பண்ணணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஒரு டெமோவாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.